ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாபிஸ் வ்ளாக். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலிஃப்ளவர் வச்சு காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை, அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம உள்ள கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முந்தி, நீங்கள் என்னோடய சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கோபி பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாமா? அதுக்கு காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோயா சாஸ், பெப்பர், பெப்பர் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், பெப்பர், கார்ன்ஃப்ளார், அரிசி மாவு, சில்லி சாஸ், ரெண்டு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணுறதுக்காக அதை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாமா? ஒரு பேனில் தண்ணி காய வச்சு அதில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டு அது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். காலிஃப்ளவரை அந்த சுடுதண்ணிக்குள்ளே போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு முதல்ல பெப்பர் நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பெப்பரை நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சமாக அரிசி மாவு, ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளார் மாவு, ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு, தேவையான அளவு உப்பு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. போட்டு எடுத்து வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரையும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா பூவுக்குள்ளேயும் நல்லா அந்த பெப்பர் இது உள்ளே போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும். நல்லா இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா காலிஃப்ளவரில் அந்த பெப்பர் இதெல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அதை அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்குறோம். எண்ணெய் காயட்டும், காஞ்ச உடனே நம்ம போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற காலிஃப்ளவர் இதை ஒன்று ஒன்றா உள்ளே எடுத்து போட்டுக்கலாம். பார்த்து போடுங்க, கையில் எண்ணெய் பற்றாமல். பாருங்க, ஒரு பக்கம் ஃப்ரை ஆனவுடனே இன்னொரு பக்கம் பிரட்டி போட்டுக்கணும். அப்படி ஒவ்வொரு பீஸாக மெதுவாக பிரட்டிக்கணும், திருப்பி போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இது ஒரு 70% வெந்தால் போதும். நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். வச்சு நம்ம காலிஃப்ளவர் பொறிச்சு எடுத்தோம்ல, அந்த எண்ணெயை இதில் கொஞ்சம் ஊற்றிக்குவோங்க. ஊற்றிட்டு ஆயில் காயட்டும், காஞ்ச உடனே ஆயில் காஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறமா நீங்கள் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், வெங்காயத்தையும் கொஞ்சமாக எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்க. வெங்காயம் கொஞ்சம் ஒரு 10% வதங்கின உடனே நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, கேப்சிகம் இல்லை அப்படின்னா சும்மா இப்படியே இது பண்ணிக்கலாம். வெங்காயம் மட்டுமே நல்லா டீப் ஃப்ரை பண்ண விட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 10% வதங்கிட்டு இந்த நேரம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற கேப்சிகம்,
போட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணு. நல்லா ஃப்ரை அடங்கி இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக நம்ம வச்சுருக்கிற சோயா சாஸ், சில்லி சாஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுக்கு தேவையான அளவு, இந்த வெங்காயத்துக்கு நம்ம உப்பு போடல, வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. சேர்ந்து ஃப்ரை ஆன பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த இது காலிஃப்ளவரையும் இதில் உள்ள சேர்த்துருங்க. காலிஃப்ளவரை சேர்க்கும் போது தான் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் பெப்பர் நம்ம உள்ளே சேர்த்துக்கணும். எனது வந்து பெப்பர் காலிஃப்ளவர் ஃப்ரை தான், பெப்பர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற மல்லி இலையை இதில் தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி. காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி. இப்போ இது வந்து நம்ம மத்தியான லஞ்சோட சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்தோடையும் இதை நம்ம சைடிஷாக எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் வீட்டில் இதை ஒரு தடவை செய்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நம்ம அடுத்த டிஷ்ஷோடு சந்திக்கலாம்.